a new topic in 9th social, history. History lesson 1, the evolution of humans and societies. The evolution and development of humans and society during the prehistoric period. பத்தி நம்ம பார்க்க போறோம் in this lesson. First learning objectives, to trace the world's early history. World-னுடைய early history பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவல்யூஷன், ஹியூமன் எப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்றத பார்க்க போறோம். டு நோ த ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப் டு த அயன் ஏஜ். ப்ரீ ஹிஸ்டாரிக் எப்ப எர்லி பீரியட்ல தமிழகம் பத்தி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் வரலும் நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரடக்ஷன், வி லிவ் இன் த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அட் பிரசன்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ்ல வி ஆர் லிவிங். The mobile phones have literally put the world on our fingertips. மொபைல் போன்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால வேர்ல்டு வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ல இருக்கு. நம்ம என்ன வேர்ல்டுல அட் பிரசன்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஹேப்பனிங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபிங்கர் அப் டு டேட்டா நம்ம வச்சிருக்கோம், ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கோம். The all encompassing knowledge that we possess now, which has helped in the development of powerful technology. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி, த நாலேஜ், அதெல்லாம் நம்ம கிட்ட இப்ப எப்படி டெவலப் ஆகுது, நம்ம டெவலப்மெண்ட் வந்து பவர்ஃபுல் டெக்னாலஜி டிட் நாட் மர்ஜ் ஆல் ஆஃப் அ சடன். இப்ப நமக்கு அட் பிரசன்ட்ல இருக்கிறது வந்து உடனே வந்து ரைஸ் ஆகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகிதான் இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து பவர்ஃபுல் டெக்னாலஜியா டெவலப் ஆயிருக்கு. இட் டஸ் நாட் பாட்டிய மூமெண்ட். இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா நாளைக்கே அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போய் நிக்கிறது இல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜா டெவலப் ஆகிதான் இப்ப வந்து என்ன நிக்குது, பவர்ஃபுல் டெக்னாலஜியா டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பிகினிங்ல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் கலர் டிவி வந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா எல்சிடி டிவி வந்துச்சு, இப்ப எல்இடி டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா அந்த டெவலப்மெண்ட் வந்து டெவலப் ஆயிருக்கா. அதுதான் The foundation of our modern life was facilitated by the development of the process of cognition among the human ancestors in the prehistoric period. இப்ப நம்ம மாடர்ன் லைஃப்ல இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜா டெவலப் ஆயிருக்கு. எப்படி இருந்து நம்மள ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ்ல இருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஹிஸ்டரி எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எவிடன்ஸ் இருக்கிறது தான் ஹிஸ்டாரிக் பீரியட். அதுக்கு முன்னாடி எந்த ரிட்டன் எவிடன்ஸுமே இல்லாம இருக்கிறதா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அப்போ நம்ம ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வாஸ் த பாயினர் ஆஃப் த கிரியேட்டிவ் நாலேஜ். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பாயினர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அவங்க ஸ்டேஜ், இப்ப நம்ம தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கல்ச்சர் டெவலப் ஆயிருக்குன்னா அப்ப ஏன்சியன் பீரியட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ டெவலப் ஆயிருந்திருக்கு. அதுதான் பாயினர் அப்படின்றது முன்னோடி. கிரியேட்டிவ் நாலேஜ் ஃப்ரம் த ஆர்டிஃபேக்ட்ஸ் த நாலேஜஸ் தே டெவலப் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்டெலிஜென்ட் தே ஆர். இப்ப நம்ம எதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது, அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ் தான் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது. Artifacts an object or a tool made or modified by humans. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு திங்ஸோ நம்ம வந்து மேக் பண்றது, மேக் பண்ணி அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ டெவலப் பண்ண. எக்ஸாம்பிளுக்கு டிவி சொன்னாலும் ஒவ்வொரு ஸ்டேஜா டெவலப் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அண்ட் லாங்குவேஜஸ் அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ண லாங்குவேஜ், இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓரல் லாங்குவேஜா இருந்துச்சு, அப்புறமா ரிட்டன் அதை ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரிஜின் ஆஃப் த எர்த் அண்ட் த ஜியாலஜிக்கல் ஏஜஸ். த ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்டரி ஆஃப் த எர்த். இப்ப ஹியூமனுடைய ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் த எர்த் ரிலேட்டடா இருக்கு. The earth contains geological, archaeological, biological records of the historical times in its upper layer. Uppermost layer of the earth, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், earthல என்ன இருக்கு, geological அப்படின்றது பாத்தீங்கன்னா study of the soil. இப்ப ஸ்டடி என்னென்ன சாயில் என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆர்கியாலஜிக்கல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஏஜ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க, பிலாங் டு தட் பர்டிகுலர் பீரியட் அப்படின்றது. அப்புறம் பயாலஜிக்கல் அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ் வந்து அப்பர் லேயர்ல இருக்கு. They are important for reconstructing the history of the earth and various living organisms. Reconstruct ஆகி லிவிங் ஆர்கானிசம் என்னென்ன லிவிங் ஆர்கானிசம் எர்த்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்.
The fossil bones of the human ancestors are embedded in the earth's layer. Embedded அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படியே படிஞ்சு போயிருக்கும். அப்ப நம்ம ஒரு புக்லயே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாத இருக்கும். அப்ப அந்த இதுல ஏதோ ஒரு இன்செக்டோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் அந்த லீவ்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அப்படியே டீகம்போஸ் ஆகி அந்த போன்ஸ் மட்டும் அப்படியே ஸ்ட்ரக்சர் எம்பைடர் அதை பதிஞ்சிருக்கும் அப்படின்றது. இப்ப ஹியூமன் ஃபாசல் போன்ஸ் அப்படின்றதும் ஆஃப் த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் அதெல்லாம் எங்க இருக்கு, எர்த்ல எம்பைட் ஆயிருக்கு, எர்த் லேயர்ல. பேலியோன்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்றவங்களும் ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸவேட் த சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ் ஆன் த எர்த் and extract evidences about human ancestors. Human ancestors appanaanga paleontologist abindrunga pathina a person who studied human ancestors and the fossil remains la irukla adha patti padichi nammalku vandu eduthu solravanga da paleontologist abindrunga. Archaeologist abindrunga thol porul aarachiyalargal ஒரு திங்ஸ் நம்ம வந்து இடத்துல இருந்து எக்ஸவேட் பண்ணி டேக் எடுத்து வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எந்த பீரியட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் யாரு, ஆர்கியாலஜிஸ்ட். பர்சன் ஹூ ஸ்டடி த்ரூ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் அப்படின்றவங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட். எவிடன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஆன்செஸ்டர் தீஸ் லேயர்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் ஆர் சயின்டிபிகலி டேட்டட் டு த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் த ஹியூமன் எவல்யூஷன் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இப்போ இந்த லேயர்ஸ்லயும் அந்த ஃபாசில் போன்ஸ் சயின்டிபிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஹியூமன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஹியூமன் வந்து எப்படி எப்படி டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். Through the gathered evidences, they attempt to understand the evolution of human history and development in the chronological order. அவங்க கிடைச்ச அந்த paleontologist, archaeologist அவங்க எக்ஸவேட் பண்ணி அதை வெட்டி எடுக்கிற அந்த திங்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்படி ஹியூமன் வந்து டெவலப் ஆனாங்க, அந்த டெவலப்மெண்ட் ஹியூமன் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது குரானலாஜிக்கல் ஆர்டர். இப்ப நம்ம 1, 2, 3 அக்கார்டிங் டு தட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் குரானலாஜிக்கல் ஆர்டர். Archaeology. Archaeology is the study of human past through analysis and interpretation. இப்ப வந்து நம்ம ஆராய்ந்து அதாவது அனலைசஸ் பண்ணி என்ன அதை ஆராயுங்கிறோம் அப்படின்னா ஒரு இதை பத்தி என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணோம், இப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஹியூமன் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் வச்சு. Paleontrophology is the study of human ancestors and their evolution by the study of fossil remains. அந்த fossil remains அந்த படிமங்கள்லாம் இருக்கு இல்ல அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். The earth was formed approximately 4.54 billion years ago. Gradually, conditions emerged for the growth of organism. 4.54 billion years க்கு எப்போ அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். தென் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேம் இன் டு பீயிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிளான்ஸும் அனிமல்ஸும் உயிர் வாழ வந்துச்சு. Next, they found the foundation was laid for the evolution of human in plants and animals vandu form aanadha enadhu human beings ku oru evolution form aagadhukana oru foundation. The lifespan in the history of the earth is divided into eras. Eras abindrathu pathinga inda sagaptham or long period abindrathu divided into eras. Periods அப்படின்னா இந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். எஃபோர்ஸ் பை த ஜியாலஜிஸ்ட் இப்ப 3 டிவைட் பண்றாங்க ஜியாலஜிஸ்ட். எராஸ் அப்படின்றது லாங் டேர்ம் பீரியட். பீரியட் அப்படின்றது ஒரு பீரியட் காலம் கொஞ்ச நாள். எஃபோர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த எரா இந்த லாங் பீரியட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது எஃபோர்ஸ் பை த ஜியாலஜிஸ்ட். 1 billion ஈக்குவல் டு 100 crore. 1 million ஈக்குவல் டு 10 lakh. Australopithecus were the apes, and the manida kurangu appdi namba solluvala apes from which modern human evolved. Modern namba past present humanai solluvom modern kurangu mari butti irukku appdi solluvom modern humans idu yaar then panirukom ape appindra andha monkey la irundhu develop aayirukom. Now they are extinct. இப்ப பாத்தீங்கன்னா அட் பிரசென்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இனமே அழிஞ்சு போச்சு. பட் தே வேர் கன்சிடர் டு பி த க்ளோஸ்லி ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். அந்த ஆஸ்ட்ரோலோபோத்தீன்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு க்ளோஸ்லி ரிலேட்டடா இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த இனமே இல்லாத அழிஞ்சிடுச்சு. இப்ப நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு புக்ல. ஃபாலியோஃபாக்ஸிஸ் எரா 542 to 251 MYA. Fish, reptiles, plants appeared. First, plants and animals came into being. அப்படின் சொல்தான் தொல்ல அது இது. Next, பதிங்க,
புரோட்டெரோசோயிக்கேரா 600 to 542 MYA மில்லியன் இயர்ஸ். எகோ எம்ஒஏ அப்படின்றது என்னது, மில்லியன் இயர்ஸ் எகோ பிரிமிட்டிவ் மல்டிசெல்லுலார் ஃபார்ம்ஸ் அப்பியர், சிங்கிள் ஆர்கனிசம் வந்து டெவலப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 600 to 542 MYA அண்ட் நெக்ஸ்ட் பீரியட் பாத்தீங்கன்னா 542 to 251 AA. நெக்ஸ்ட் 251 to 66 MYA மியோசோயிக் எரா 251 to 66 MYA டைனாசர்ஸ் எக்ஸிஸ்டட். டைனாசர் வந்து டெவலப் ஆன பீரியட் பாத்தீங்கன்னா 251 to 66 MYA. நெக்ஸ்ட் இதுதான் பாத்தீங்கன்னா சானோசோயிக் எரா 865 MYA ஆஸ்ட்ரோலோபோதிசிஸ் 4 MYA லிட்டரரி சவுதன் ஏப் அப்பியர்டு. சவுதன் ஏப் அப்பியர்டு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் இருக்கு, ஒரு மனித குரங்கு மாதிரி இருக்கு. ஆமாவா? நெக்ஸ்ட் The human inquiries into the past and the origin of the world. Human வந்து என்கொயரி பத்தி, பாஸ்ட் பத்தியும் ஆரிஜின் பேட் பிரசன்ட்ல இருக்கிற வேர்ல்ட பத்தியும் நம்ம பாக்கிறோம். ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன், ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆன அந்த பீரியட். The humans are the only species on the earth concerned with understanding as well as explaining the world and the universe. வந்து ஒரு வேர்ல்டையும் யூனிவர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஆறாம் அறிவு, பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்லல, அது வந்து யாருக்கு இருக்கு? ஹியூமன்ஸ் இஸ் த ஒன்லி ஸ்பீசிஸ், ஒன்லி உயிரினம் வந்து எஸ்ல இருக்குது. எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? ஹியூமன் பீயிங்ஸ். இன் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஹியூமன்ஸ் பிகேம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். இப்ப இந்த டெவலப் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து கான்சியஸ் ஆன பர்சனும் நாலேஜபிள் பர்சனாகவும் இருந்தாங்க. They turned curious and began to think and ask questions about the nature, organisms and the world around them. அவங்க வந்து curious அப்படிங்க, very eager to, interested and began to think. வந்து think பண்ணணும், questions ask, question கேட்கணும், எதை பத்தி, நம்ம நேச்சரை பத்தி, ஆர்கன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எந்த லிவிங் லிவிங் திங்ஸ்க்கு எத்தனை கை இருக்கு, எத்தனை கால் இருக்கு, அது எப்படி சாப்பிடும், எதை சாப்பிடும் அப்படின்னு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னாச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் ஆஃப் த காட். வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, காட தான் நேச்சரா வர்க்ஷிப் பண்ணாங்க. தே வர்க்ஷிப் சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சுரல் போர்சஸ் அபவுட் வென் தே விச் டெவலப்ட் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், சம் ஆஃப் விச் இஸ் நாட் சயின்டிபிக், சயின்டிபிக்கா இல்ல நேச்சரை மட்டும் அவங்க டெவலப் ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. லேக் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ் ஆன் கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஏன்சியன்ட் ரைட்டிங்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். இப்ப சயின்டிபிக் நாலேஜ் இல்லாதனால அந்த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் வந்து எதுல ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அவங்களுடைய ரைட்டிங்ஸையும் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். நம்ம ரிலீஜியஸ் மேல, இப்ப நம்ம ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் சொல்லுவோம், சமயத்தை சேர்ந்த லிட்ரேச்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட் BCE முன்னாடி BCEன்னு படிச்சிட்டு இருந்தோம், இப்ப BCE பிபோர் காமன் ஏரா, ADE அப்படின்றது CE காமன் ஏரா, MYA மில்லியன் இயர்ஸ் எகோ. இப்ப இதுதான் நம்ம வந்து ரிலீஜியஸ் லிட்டரேச்சர்ல நம்ம வந்து பாக்க போறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் சயின்டிபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. த பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டரி ரைட்டிங் கேன் பி ட்ரேஸ்ட் டு த ஏன்சியன் கிரீக்ஸ். இப்ப ஏன்சியன் கிரீக்ஸ் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா பிகினிங் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன் ஃபார்ம்ல இது பண்ணாங்க. ஹீரோடட்டஸ் 484 to 425 BCE இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. இப்ப வந்து ஹீரோடட்டஸ் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்லணும், ஹிஸ்டரியா கன்சிடர் பண்றோம். அவங்க வந்து எந்த பீரியட்ல இது பண்ணாங்க, 484 இருந்து 325 அவங்க லீவ் பண்ணியிருக்காங்க. Because the history he wrote was humanistic and rationalistic. மனித அபிமானத்தோடையும் நம்மளுக்கு ஸ்பெஷல் திங்கிங் அதாவது பகுத்தறிவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அவங்க ஹிஸ்டரி இது பண்ணனால. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவங்கள ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு கன்சிடர் பண்றோம். அவங்க எழுதுனது வந்து ஹியூமன் பேஸ்லயும் ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவும் இருந்த மாதிரி இருந்தனால. The rise of scientific inquiry into the origin of humans was possible because of ஏன் வந்து ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, த ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன் கலெக்ஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம் கொடுமணல் அந்த பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க பழைய காலத்து பொருள் அப்படின்லாம். அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பத்தி ரிமைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இவ்வளவு இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கனாலையும், ஓபனிங் ஆஃப் மியூசியம் ஆஃப்டர் த ரெனைசன்ஸ் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு மியூசியம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்னால வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆரிஜின் வந்து பாசிபிளா இருக்கு. The development of ideas of stratigraphy and geology.
ஸ்டாட்டோகிராஃபி அப்படின்றது பாத்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னது, த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் நேச்சர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் லேயர்ஸ். ராக்ஸ் அண்ட் லேயர்ஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்றதா ஸ்டாட்டோகிராஃபி அப்படின்றது. வேர் ஃபார்ம்டு டியூ டு த நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன். டார்வின்ஸ் தியரி, லிவிங் பீயிங்ஸ், பயாலஜி, லிவிங் திங்ஸ் வந்து பிளான்ஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு டார்வின் தியரியில இருக்கு. நெக்ஸ்ட், டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் ஃபாசில்ஸ். ஹியூமன்ஸுடைய ஃபாசிலும் அந்த படிமங்களும் அனிமல்ஸ்னுடையதும், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், இப்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹண்ட் பண்ணாங்கன்னு நம்ம ப்ரீஹிஸ்டாரிக் சிக்ஸ்த்லயே நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஸ்டோன் டூல்ஸ், ஆர்டிஃபேக்ட், அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ் ஆஃப் த இயர்லி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட், எபிலிட்டி டு டிசைபர் இயர்லி ஸ்கிரிப்ட். இப்ப அந்த எபிலிட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் அப்படின்றத ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிகினிங்ல அவங்க எப்படி இந்த அவங்களுடைய ரைட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்றதுதான். ஓகே, நெக்ஸ்ட், ஓல்டு மியூசியம், ஓல்டஸ்ட் மியூசியம். அப்ப நம்ம ப்ரொடியூஸ் எக்ஸவேட் பண்ற திங்ஸ் எல்லாம் மியூசியம்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். த மியூசியம் ஆஃப் எனி கால்டி நன்னா இஸ் இன் மெசபட்டோமியா வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் 530 BCE. இப்ப பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் மியூசியம், வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனி கால்டி நன்னா அப்படின்னு மெசபட்டோமியால இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது வந்து யாரு இது பண்ணாங்க, ஃபவுண்ட் பண்ணாங்க, த பிரின்ஸ் எனி கால்டி வாஸ் த டாட்டர் ஆஃப் நியோ பாபிலோனியன் கிங் நேபோனிடஸ். அவங்களால அவங்க வந்து தான் பாத்தீங்கன்னா அதை இது பண்றாங்க. Capitoline Museum in Italy in perhaps the oldest surveying museum at present. இப்ப oldest museum அப்படின்றது பாத்தீங்கன்னா at presentல எங்க இருக்கு, இத்தாலியில இருக்கு, இத்தாலியில இருக்கிற அந்த மியூசியம் at present. Ashmolean Museum at Oxford University is the oldest university museum in the world. யூனிவர்சிட்டியில இருக்கிற மியூசியம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிறத ஓல்டஸ்ட் மியூசியம். இட் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் 1677 AD CE. நெக்ஸ்ட், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் 1820 to 1903 ஏடில வந்துருச்சு. சிஇ பயாலஜிக்கல் எவல்யூஷன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னுடைய பயாலஜிக்கல் எவல்யூஷனும், சார்லஸ் டார்வினுடைய தியரி ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின்ஸ். ஹியூமன்ஸ் டெவலப் ஆனதுக்கான எவிடன்சஸ் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இருக்கு, ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னுடைய பயாலஜிக்கல் எவல்யூஷனும், சார்லஸ் டார்வின்ஸ்னுடைய நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சார்லஸ் டார்வின் புக் பாத்தீங்கன்னா, த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாரு 1859லயும், த டிசன்டென்ட் ஆஃப் ஹியூமன் இன் 1871லயும் அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹியூமன் ஆரிஜின்ஸ். இப்ப நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி தியரி ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்ற பார்த்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, நேச்சுரல் செலக்ஷன் த ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் தட் ஆர் பெட்டர் அடாப்டட் டு த என்வரான்மெண்ட். இந்த என்வரான்மெண்ட்க்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம அதோட சேர்ந்து வாழுற மாதிரி நம்ம மாத்திக்கணும் வித் சர்வை. இப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்ப நம்ம சம்மர்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மள மாத்திக்கிறோம். அதுதான் எனக்கு நேச்சுரல் அடாப்டட் டு த பெஸ்ட் என்வரான்மெண்ட், ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஸ்பிரிங்ஸ். அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதனுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் த சக்சசிவ் ஜென்ரேஷன். வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம சொல்லுவோம் ஏன்சியன்ட் ஏ அப்படின்றது, இந்த ஆஸ்ட்ரோலோஃபோர்த் இன்ஸ்டின்ஸ் அப்படின்றதுல இருந்து நம்ம வந்து ஹியூமன் டெவலப் ஆனாங்கன்னு பார்த்தோம்ல, அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு திங்ஸ் நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா, கொண்டு போய் ஜெராக்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்றோம், எங்களுக்கு 10 காப்பீஸ் வேணும், 20 காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஃபோசில்ஸ், ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல் ஆர் பிளான்ட் த டேர்ன் இன் டு ஸ்டோன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ. இப்ப நம்ம அந்த டைனாசர் அப்படின்ற பிலிம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அது அந்த மவுண்டெயின்ஸ்குள்ள அப்படியே அந்த மவுண்டெயின்ல பதிஞ்சிருக்கும், அதுல இருந்து எடுத்துதான் அந்த மேன் வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வந்து லேப்ல வச்சு அதை வந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி அப்படியே அந்த ஸ்டோன்லயே பதிஞ்சு போயிடும் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராசஸ். பிசிக்கல் சேஞ்சஸ் அந்த பயாலஜிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸும் அக்கர் ஆகனால அப்படியே என்ன ஆயிரும், அப்படியே போசல்ஸா பதிஞ்சிரும். அனிமல் போன்ஸ் ஆர் பிரிசர்வ் டியூ டு த மினரலைசேஷன். பாலியன்தோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப்
ஃபாசில்ஸ் அப்படியே மினரல் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால அப்படியே ப்ரிசர்வ் ஆகி இருக்கும் அனிமல் போன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் த பீரியட் வென் ஸ்டோன்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் மேக்கிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது திங்ஸ். இப்படி இந்த கோடாரி இது மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஆக்ஸ் மாதிரி எல்லாம் மேக் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பிரான்ஸ் ஏஜ் த பீரியட் வென் பிரான்ஸ் மெட்டல் அருகி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் டெவலப். மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண நம்ம இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் டெவலப் ஆயிருக்கு. அயன் ஏஜ் த பீரியட் வென் அயன்ஸ் மெல்டட் டு ப்ரொடியூஸ் இம்ப்ளிமெண்ட். அயன் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான திங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த பீரியட் தான் என்னது அயன் ஏஜ் அப்படின்றது. சின்ஸ் இந்த 19th செஞ்சுரி ஸ்காலர்ஸ் ஹவ் அட்வான்ஸ்ட் சயின்டிபிக் டெக்னிக்ஸ். இப்போ 19th செஞ்சுரி வந்து சயின்ஸ் டெவலப் ஆனதுனால அட்வான்ஸ்ட் சயின்டிபிக் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை அண்டர்டூக் சிஸ்டமேட்டிக் ஸ்டடிஸ் டு கான்ட்ரிபியூட் டு த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் ஆன் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ப்ரீ ஹிஸ்டரி. ப்ரீ ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக் அட் பிரசன்ட் அப்டேட் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி கரண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The human origins and their early civilization, prehistory. Human origins and the early civilization. Early civilization, human origins பத்தியும் early civilization, prehistoric period இதையெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் த்ரூ த ஹியூமன் எவல்யூஷன். நவ் த தியரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இஸ் வைட்லி அக்செப்டட். இப்ப வந்து வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்றாங்க அந்த தியரி ஒவ்வொருத்தரும் பாலியன்த்ரோபாலஜிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்ல அவங்க சொல்றதை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ப எல்லாருமே என்ன பண்ணிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ல்ட் வைடா. தட்ஸ் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் see the next topic in the next class.